தாராபுரம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து சாலை பணியாளர்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் என்று தெரிவித்தனர். 41 மாதம் பணிக்காலத்தை சம்பளம் வழங்கிடவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை உடனே நிறைவேற்ற கோரி தொடர்ந்து மாலை நேர ஆர்ப்பாட்டம் தமிழக அனைத்து அரசு ஊழியர் அனைத்து அலுவலகங்களில் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து அரசுக்கு தமது எதிர்ப்பை தெரிவிப்போம் என்றும் கூறினர்.